ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலுக்காக பாசிப்பயிறு வச்சு சிம்பிளாக ஒரு சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்பலாம் காரமே இல்லாமல் லைட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறேன். ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பாசிப்பயிறு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வடிகட்டி இந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். இது குக்கரில் வச்சு வேக வைக்கலாம், ஆனால் வந்து சீக்கிரம் குழஞ்சிடும், பதம் நமக்கு பார்க்க தெரியாது. அதனால் நம்ம 5 நிமிஷம்தான் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம ஒரு பாத்திரத்துலேயே வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னாக்கா சீக்கிரம் வெந்துடும், அதே சமயம் குழையாது, பொங்கியும் ஊற்றாது. அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றினேன். நல்லா கலரி விட்டுட்டு சின்னதாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா மணிமணியாக முத்து முத்தாக இருக்கும். எடுத்து பார்த்து நசுங்கினாக்கா, நம்ம நசுங்கினா தான் நசுங்கணும், அந்தளவுக்கு பதம் வேணும். இல்லாட்டி நம்ம வந்து கிளறப்பெல்லாம் ரொம்பவே குழஞ்சி போயிடும். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதை தாளிக்க வேண்டியது தான். ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அது நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து வதக்கிறதுக்கு நான் 1 பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சுருந்தேன், 1/2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா காரமாக இருக்கும், அதனால் 1/2 போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய் வந்து நம்ம இறக்குறப்ப தான் போடணும், அதனால் 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுக்கிங்க. நம்ம தண்ணி இல்லாமல் தான் வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வடிகட்டி வச்சுருக்க பாசிப்பயிரை போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போதைக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லாட்டி உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூளோடு நல்லா பாசிப்பயிறு கலக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ தேங்காய் பூ போட வேண்டி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஹார்ஷாலாம் கிளறிடக்கூடாது, பருப்பு வெந்த பயிறு வந்து உடஞ்சி போயிடும், அதனால் லைட்டாக கலரி விடணும். இறக்கி விடுறப்ப கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மேலோட்டமாக வெள கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் போடுறதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் டைஜஸ்ட்லாம் ஆகிடும் சீக்கிரமாக. நம்ம சைடிஷாக சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.